எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்கள் கொடுத்த லெட்டரை டிடிபி பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. ஹலோ மிஸ்டர் ராகவன். சார், குட் மார்னிங் சார். ஏன் ராகவன், இந்த ரூமில் வந்து உட்காந்துருக்கீங்க? ஸ்ரீநிதி கூட போய் எம்டி ரூமில் உட்கார வேண்டியது தானே? எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எதுக்காக இந்த இடைவெளி? ஆ இல்லை சார், பழகி போயிடுச்சு, ஈஸியாக மாற்றிக்க முடியல. நோனோ, வாழ்க்கையில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். சின்ன வயசில் தொட்டில படுத்து பழக்கம் ஆயிடுச்சுன்னு அதையே கண்டினியூ பண்ண முடியுமா? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சார். நம்ம ராகவன் சார் சட்டுன்னு எதையும் மறக்க மாட்டார். அவருடைய குணம் அப்படி, அவ்வளவு சீக்கிரம் பழச மறக்க மாட்டார். பழச ஞாபகம் வச்சுக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் அதுலேயே ஊறி கிடக்கிறது தான் தப்பு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கை. இப்பவே ஸ்ரீநிதி கிட்ட சொல்லி அவ பக்கத்திலேயே ஒரு சேர் போட சொல்றேன். இன்னைக்கே நீங்க எங்க ஷிஃப்ட் ஆவறீங்க? ஓகே ஓகே சார். இந்த சார் இந்த ரூம்லயே விட்டுட்டு என்ன அங்கிள்னு கூப்பிடுறீங்க? ஓகே சரி. சௌந்தர்யா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன அவர் முன்னாடி கிண்டல் பண்ணி பாக்குறியா? நான் ஏன் சார் கிண்டல் பண்றேன்? உங்களுக்கு சப்போர்ட்டா தானே பேசினேன், ஆப்போசிட்டா பேசலையே. ஓ, நான் பொய் சொல்லிட்டேன்னு கோவப்படுறீங்களா? டென்ஷன் ஆகாதீங்க சார். பழசை மறந்து போறதுல நீங்க நம்பர் ஒன்னு உண்மையை சொன்னா உங்களுக்கு நல்லது இல்லையே. ஏன்னா நான் எப்போதுமே பழசை மறக்காதவ, துரோகிங்களுக்கு கூட நல்லது செய்யணும்னு நினைக்கிறவ. பாழா போன என் மனசு ரொம்ப சாஃப்ட் சார். நான் என்ன பண்ணட்டும்? அதான் போய் சொல்லிட்டேன். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னிலிருந்து உங்க பொசிஷன் உயர ஆரம்பிச்சிருக்கு. மேலும் மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் டிடிபி பண்ண லெட்டர்ல சார், காஃபி வேண்டாப்பா. மதியத்திலேருந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்கீங்க. ப்ளீஸ், என்னை தொந்தரவு பண்ணாத. சரிங்க சார். சார், மதியத்திலேருந்து நீங்கள் எதுவும் சாப்பிடல. சாப்பிடாமல் இருந்தால் கண்ணப்போ வந்துடுவானா? அப்போ வரமாட்டான்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க சார், கண்டுபிடிச்சிடலாம். ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் மூலமாக சிட்டி ஃபுல்லாக தேடியாச்சு, கிடைக்கல. இனிமேலும் வெயிட் பண்ணாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் பெட்டர். ஏன் டாக்டர், வேறு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் சார். ஒருவேளை ஏதாவது சந்தேக கேஸில் போலீஸ் பிடிச்சிருக்கலாம் சார். கண்ணப்பன் என்ன நல்ல நிலைமையிலையாக இருக்கான் அவனுடைய பேரை சொல்கிறதுக்கு? வாயை திறந்தா சூர்யா சூர்யான்னு சொல்லுவான், இல்லை கும்பகோணத்தில் ஏதாவது இடத்து பேரை சொல்லுவான். போலீஸ் சந்தேகப்பட்டு அவனை மேலும் மேலும் அடிப்பாங்க சார். ஏன் டாக்டர், எனக்கு தெரிஞ்ச பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர் போலீஸில் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி அன்அஃபிஷியலாக தேட சொல்கிறேன்னு சார். கண்ணப்போ என்ன கொலகாரனா இல்லை கொள்ளகாரனா வெளியில் தெரியாமல் தேடுறதுக்கு? பேஷண்ட் காணாமல் போனால் ஒன் ஹவரில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்கிறது இந்த ட்ரஸ்டோட ரூல்ஸ். உங்களுக்காக நான் செய்யாமல் விட்டுருக்கேன். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா, செத்தே போயிருந்தான்னு வச்சுங்க சார், நமக்கு எப்படி சார் தெரியும்? அவன் சாக மாட்டான். எனக்கு வேற வழியே தெரியல சார். நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அப்படி நீங்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த ட்ரஸ்ட் மேலேயோ இல்ல இந்த காப்பகத்து மேலேயோ நான் குற்றம் சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு நீங்க எழுதி கொடுங்க. சரி, உங்க இஷ்டப்படியே செஞ்சு தொலைங்க. இந்த பாருங்க, எனக்கு கண்ணப்ப வேணும், அவ்வளவுதான். குமார் சார், இங்க வா. என்ன சார்? நீ உடனே R3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கண்ணப்பனை பத்திரம் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அவன் காணாமல் போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துரு. ஓகே, ஸ்டேஷனில் வேற ஏதாவது டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சரிங்க சார்.
வேண்டாம் கண்ணா. இந்த கணக்கு வழக்கெல்லாம் காலையில் பார்த்துக்கப்படாதா? போய் தூங்கு. இல்லைம்மா, அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் எதையும் பண்ணுறேன். கடை மூடின உடனே வந்துடுவார். வந்துட்டார். அப்பா, என்னப்பா என்ன கடைக்கு வர சொன்னல்? நான் வந்தா நீங்க பாட்டு கிளம்பி போயிருக்கள். சரி, போன் பண்ணலான்னு பார்த்தா செல்போனையும் கடையிலயே வச்சிட்டு போயிருக்கள். ஒரு சின்ன ப்ராப்ளம் டா. உட்காருங்கப்பா. என்னண்ணா, என்ன ப்ராப்ளம்? கண்ணப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து மிஸ் ஆயிட்டான். இதுக்கு முன்னால் மிஸ் ஆனப்போ 1 hour இல்லை 2 hours கிடச்சிடுவான். அதிகப்படியாக 1 hour தான் ஆயிருக்கு. ஆனால் இப்போ எங்கே தெரியும் அவன் கிடைக்கல. அவனுக்கு என்னென்னா தெரியும்? புத்தி சுவாதீனம் இல்லாதவன். அவன் எங்கே போவான், என்ன செய்வான்? அப்பா, பிரச்சனை ஒன்றும் இல்லைப்பா, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவா. பப்ளிக்கே கண்ணப்பன மாதிரி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரை பார்த்த உடனே போலீஸ்லேயோ காப்பகத்துலேயோ கொண்டு வந்து விட்டுருவா. அது இல்லைட கண்ணா, அவனை பற்றின எந்த தகவலும் இதுவரையிலும் கிடைக்கவே இல்லை. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கண்ணப்பனால நம்ம நிம்மதிதான் போறது. அவனுக்கும் மனநிலை சரியில்லை. அவன் ஏதாவது வம்புல மாட்டின்டானா, ஏதாவது ஆயிடுத்துனா கார்டியனா இருக்கிற நீங்களா பதில் சொல்ல வேண்டியிருக்கு. சனியனு தூக்கி தோள்ல போட்டுண்ட கதைய ஆயிடுத்து. பத்மஜா, என்ன பேசுற? சனியன் அது இதுன்னு வேற என்ன சொல்லணும்? இனிமே இந்த மாதிரி பேசினா கெட்ட கோவங்கிறோம். ஜாக்கிரதை. சரி, பேசல. சாப்பிட வரேளா? வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். கண்ணா, அவனை பேசினதுக்கு இவர் சாப்பிடாம போறாரு. கண்ணப்பன் நல்லவன் தான், நமக்கு வேண்டியவன் தான். ஒரு காலத்துல இவர் மேல உயிரையே வச்சிருந்தான். பிரச்சனைன்னு வந்தா பின்னால நான் இருக்கேன்னு தைரியம் சொல்ல வருவான். அதெல்லாம் நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா இப்ப அவனுக்கு மனநிலை சரியில்லை. ஏதாவது பண்ணினா நாம தானே அலையணும்னு சொன்னது தப்பா? இப்படி கோச்சுட்டு போறாரே. உங்க அப்பாவுக்கு நாம எல்லாரையும் விட கண்ணப்பன் தான் முக்கியம். அவனை ஏதாவது சொன்னா இவருக்கு கோபம் வந்துடுறது. பார், சாப்பிடாம போயிட்ட. அம்மா, தெரிஞ்ச விஷயம் தானம்மா. அப்பா கண்ணப்பன் மேல உயிரியே வச்சிருக்காருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுக்காக மத்தவா உயிரை வாங்கணுமா? என்னமோ போடா, அவருக்கு கட்டின பொண்டாட்டிய விட பெத்த பிள்ளைய விட கண்ணப்பன் தான் முக்கியமா போயிட்டான். அவருக்காக நீ காத்துட்டு இருந்த, அவர் கோச்சுட்டு போயிட்டார், இன்னையும் முழிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் பாடு. குட் மார்னிங் பாம். குட் மார்னிங்மா. ஹலோ மேலோ, அது ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டியா? ஆ, ரெடி பண்ணி கார்டிக்கில் எடுத்து வச்சிட்டேன். என்னப்பா, ஊருக்கு போறீங்களா? ஆமாம்மா, அபிஷியல் டூர். வழக்கமா டூர் போற மேனேஜர் இருந்தாலும் லீவு போட்டாரு, அவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால நான் போக வேண்டியதா போயிடுது. என்ன பிரயாணத்தில் சாப்பிட சாப்பாடு ரெடி பண்ணி தரட்டேன்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே வயிற்றுச்சலில் போயிட்டு இருக்கேன். நீ வேற ஆஃபீஸ் டூர் தானப்பா? அதுக்கு இல்லைம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்கு உன் ஃபோட்டோவோட லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். நாளைக்கோ நாளை மறுநாளோ லெட்டர் கிடச்சி தான் அவகிட்ட தகவல் வரும் எதிர்பார்க்குறேன். இந்த நேரத்தில் போய் 1 hour ஊருக்கு அனுப்புகிறாங்க. அதனால என்னென்ன ஃபோன் நம்பர் தான் இருக்கோ இல்லையோ, என்ன ஏதுன்னு விசாரிங்க. அலமேல சொல்கிறதும் சரிதான், மனசு வருத்தத்தோட ஏன் போனோம்? மாப்பிள்ளையத்துக்கார என்ன சொல்றான்னு தெரிஞ்சுட்டு முழு மனசோட போலாமே. பாட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்படிலாம் நாமளா போய் கேட்க கூடாது. அப்படி கேட்டா நம்மளை பத்தி என்ன நினைப்பா? மாப்பிள்ள கிடைக்காம அலையறான்னு சொல்ல மாட்டா? ரொம்ப கரெக்ட் இருக்கோ, நான் தங்கத்தை பத்தி வச்சிருக்கேன், நான் ஏன் இறங்கி போனோம்? அவளா வரட்டும். என்னங்க நீங்க, அவ சொல்றேன்னு அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. நாம பொண்ணை பத்தி வச்சிருக்கோம், நாம தான் இறங்கி போகணும். ஒரு போன் தானே, லெட்டர் கிடைச்சதா இல்லையான்னு கேட்டா மிச்ச மீதியெல்லாம் வா சொல்லிட போறா. இதுல என்ன நமக்கு கௌரவ குறைச்சல்? வேணாம், ருக்கு சொன்ன மாதிரி நாம என்னமோ மாப்பிள்ளையே கிடைக்காம அலைஞ்சிட்டு போற மாதிரி இருக்கும். அவளா வரட்டும், நான் ஊருக்கு கிளம்புறேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தகவல் வந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் அங்கேருந்து பேசிக்கிறேன்.
இந்தாங்கப்பா. தேங்க்ஸ்மா. எனக்கு டைம் ஆறுது, நான் ஆஃபீஸ்லேருந்து ஊருக்கு கிளம்பும் போது ஃபோன் பண்ணுறேன். ஆ வரேன் அல்ல மேலும். சரிண்ணா. என்னது இவ்வளோ பெரிய கேரியில் சாப்பாடா? நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்து அமிச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் மட்டும்தான், மாப்பிள்ளை நல்லா கவனிக்க சொல்லி மாமனாரோட உத்தரவு. அது சரி, இவ்வளவும் சாப்பிட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் நடக்காது, தூக்கம் தான் வரும். தூங்குங்க, யார் வேண்டான்னு சொன்னா? பசிக்குது. இருங்க இருங்க. குடு குடு குடு. ஐயோ அலையாதீங்க. அப்புறம் மோர் குழம்பு சாம்பார், அப்புறம் என்ன இருக்கு? வாங்க சௌந்தர்யா, இவ்வளோ சாப்பாடு இருக்கே எப்படி சாப்பிட்றதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நீங்க வந்துட்டீங்கல்ல, வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க மேடம், நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, அதையும் கொண்டு வாங்க, ஷேர் பண்ணி சாப்பிடலாம். வேண்டாம் மேடம், நீங்க சாப்பிடுங்க. பேசக்கூடாது, நான் சொல்றேன்ல, போய் எடுத்துன்னு வாங்க, சாப்பிடலாம். ஸ்ரீநிதி, எதுக்கு இதெல்லாம்? நீங்க சும்மா இருங்க. நீங்களும் அவளும் எவ்வளோ நாளாக ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க? பாக்ஸ் கொடுங்க. வாசனை கம கமக்குது, என்னது? வெஜிடபிள் ரைஸ். சூப்பர். யார் பண்ணது? நான் தான் மேடம், அவசர அவசரமாக செஞ்சேன். அவசரமாக பண்ணதே இவ்வளோ டேஸ்டாக இருக்கு. நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன்னா நிச்சயமா உன்னதான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். உனக்கு ஹஸ்பண்டா வரப்போறவரை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். வேண்டாம் வேண்டாம், சௌந்தர்யாவோட கைமணத்துல நீங்க மயங்கினாலும் மயங்கிடுவீங்க. கவலைப்படாதீங்க மேடம், சாரு சமையலுக்கெல்லாம் மயங்குற ஆள் இல்ல. He's a perfect gentleman. அவ்வளவு சீக்கிரம் அவரை யாரும் மடக்க முடியாது. உங்களை தவிர வேற எந்த பொண்ணையும் அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. உங்க ஃப்ரெண்ட் இல்ல, அதான் சர்டிபிகேட் தரீங்க. எனக்கும் தெரியும் இவர் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் தான். ஏன்னா நான் தானே இவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இவர் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லலையே. என்ன சாப்பிட்டாமே கை கழுவுறீங்க? ஒரு மாதிரியா இருக்கு, உடம்பு சரியில்லை நினைக்கிறேன். சாரி, எக்ஸ்கியூஸ். பசின்னு சொன்னாரு, சாப்பிடாமே போறாரு. கல்யாண ஜோர் இல்ல, அதான் எதுவும் இறங்கல போல இருக்கு. மன்னி மன்னி. பத்மஜா வா வா. என்ன இவ்வளவு காலங்காத்தால, ஏதாவது விசேஷமா? உங்க ஆத்துல விசேஷம் இருந்தாதான் நான் வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாராளமாக வா. உங்க ஆத்துல எல்லாரும் ஆஃபீஸ் பரவாயில்ல, டிஃபன் சாப்பாடான்னு காலங்காத்தில் பிஸியாக இருப்ப. அதெல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இந்த நேரத்தில் வந்தேன்னு கேட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ராதிகா எங்க? நீ இந்த வயசுல சுறுசுறுப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்க. ஆனா அவ ரூமை விட்டே வெளியில வரல, பார்த்துக்கோ. காஃபி டிஃபன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா. இவளை வச்சுண்டு நீ இத்தனா பெரிய குடும்பத்துல என்னதான் பண்ண போறியோ தெரியல. அதை நானும் என் மாட்டு பொண்ணும் பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க. இருக்கா, நீ போய் பேசின்று, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி ராதிகா. என்னம்மா காத்தாலேந்து ரூம்லயே அடைஞ்சு கிடக்குறியாமே? போர் அடிச்சா நம்மாத்துக்கு வர்றது, இல்ல கண்ணன் ஆயிடுச்சுண்டு எங்கேயாவது வெளியில போயிட்டு வர்றது. பிளீஸ் அத்த, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. தலை வலிக்குதா? வா டாக்டர் போயிட்டு வருவோம். இல்ல வேண்டாம். தலைவலின்னு சாதாரணமா நினைக்கப்படாது, இப்ப எங்க பார்த்தாலும் வைரஸ் ஃபீவர் வேற வர்றதுதான். வா டாக்டர் போயிட்டு வருவோம். ஏன் அத்த ஒண்ணுமே இல்லாத விஷயத்த பெருசுப்படுத்துறீங்க? எனக்கு சாதாரண தலைவலிதான், டேப்லெட் போட்டிருக்கேன், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். டாக்டரை கன்சல்ட் பண்ணாம டேப்லெட் எல்லாம் சாப்பிடப்படாது. என்ன நீ சோம்பல் படாம எழுந்துவாமா, நான் அழைச்சிட்டு போறேன். வா. ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? பிளீஸ் என்ன தனியா இருக்க விடுங்க. நீங்க பேச பேசதான் என் தலைவலி அதிகமாகுது. பத்மஜா காஃபி.
அந்த காஃபியை நீங்களும் உங்க பொண்ணும் சாப்பிடுங்க. ஏம்மா என்னாச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்கா உங்க பொண்ணு? என்னண்டு சரியா பேசுறது இல்ல. நான் ஏதாவது பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறா. போனா போதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்படியே நடந்துட்டு இருந்தானா அது நல்லத்துக்கு இல்ல. அவள் என்ன சொல்லி வைங்க. ஏன் பத்மஜா, அவன் உன் மருமா தானே. அவ பண்றது தப்புன்னு தெரிஞ்சா நீயே அவளை கண்டிக்கலாமே. அதை விட்டுட்டு என்கிட்ட இப்படி கோச்சுக்கலாமா? நான் அவளை மருமகளாதான் நினைக்கிறேன். ஆனா அவ அப்படி நினைக்கிறதா எனக்கு தோணல. நிச்சயதார்த்தம் நடந்ததை மறந்துட்டாலோ இல்ல கல்யாணத்துக்கு முன்னாலேயே மாமியாரை பிடிக்காம போயிடுதோ என்னவோ எனக்கு தெரியல. ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்ல மண்ணி, நான் இவளுக்காக எங்க ஆத்துல சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். ராதிகாவை யாராவது திட்டினா அவளை திட்டப்படாதுன்னு அவள் என்ன நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். பூஜை முடிஞ்ச அன்னைக்கு என் மாமியார் என்னண்டு என்ன சொன்னா தெரியுமா? ராதிகா உன்னை மதிக்கிறது இல்ல, நீ தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு என்ன குறை சொல்றா? எங்க ஆத்துல எனக்கு யாருமே சப்போர்ட் இல்ல. இவளும் எப்படி நடந்துட்டா நான் என்ன பண்றது? சரி மண்ணி, இனிமே நான் இந்த ஆத்து பக்கமே வரமாட்டேன். அவளுக்கு என் மேல ஆசை பாசம் இருந்தா என்ன பார்க்க எங்க ஆத்துக்கு வரட்டும்.